மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 170,000 கனஅடி வீதம் உபரிநீர் திறக்கப்படுவதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி ஆறு பாயும் பகுதிகளில் உள்ள மேம்பாலங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர். பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் தங்குவதற்காக 9 நிவாரண முகாம்களை ஏற்படுத்தி அங்கே 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்கியிருக்கிறார்கள். சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மூன்று வேளையும் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு குடிநீர் இருப்பிடம் போன்றவை ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது. மாவட்ட கண்காணிப்பு அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாது இந்த கரையோர பகுதிகளில் வீடுகளில் வெள்ளம் பாதிக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு புதிய வீடு கட்டித்தருவதற்கும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. குமாரபாளையத்தை பொறுத்தவரை இங்கே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த புதிய பாலத்தில் போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவிரி ஆறு பாய்ந்து செல்லும் இன்னும் ஒரு பழைய பாலம், பாலக்கரை பாலம், அந்த பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டு பாதுகாப்பாக கண்காணித்து வருகிறார்கள் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர். இந்த பாலத்தில் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இப்பகுதியில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர் தொடர்ந்து பார்வையிட்டு தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். அனைத்து பகுதிகளிலுமே, தாழ்வான பகுதிகளிலுமே பொதுமக்கள் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக முன்பெல்லாம் சாதாரண இரும்பு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டது, இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டது. இப்போது கனமான இரும்பு தகர தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் உள்ளே செல்லாதவாறு பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து எஸ் கண்ணன்.